Hi Friends, Welcome to ஸ்ரீதனு Channel இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனலில் Feel ஆஃப் Mask நம்ம ஃபேஸில் எப்படி யூஸ் பண்ணுறது Feel ஆஃப் Mask நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இது Feel ஆஃப் Mask நான் என்ன ப்ராண்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஹிமாலயால Tan Removal Orange Feel ஆஃப் மாஸ்க் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டியூப் டைப்பில் தான் கிடைக்குது ஃபில் ஆஃப் மாஸ்க் இதோட எம்ஆர்பி ரேட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் இதை வந்து பர்பிள் டாட் காமில் இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணேங்கிறது நான் மறந்துட்டேன் நான் பர்ப்பிளில் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட அமௌண்ட் வந்துட்டு நான் கொடுக்குறேன் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபீல் ஆஃப் மாஸ்கோட அந்த க்ரீம் வந்து ஜெல் டைப்பில் தான் இருக்குது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் பவுலில் எடுத்து தான் ஃபேஸில் அப்ளை பண்ணணுங்கிறதில்ல டியூப்லேருந்து அப்படியே டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக ஒரு பவுலில் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு நான் எடுத்துட்டேன் நம்ம ஃபேஸில் ஃபீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணிக்கணும் ஃபீல் ஆஃப் மாஸ்க்கு அப்ளை பண்ணது பிறகு நம்ம வந்து டோனிங் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மாய்ச்சரைஸ் பண்ணணும் சீடியம்ங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ஃபீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் வந்து ஃபேஸில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால ஹேரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க என்னோடய ஸ்கின் வந்து சனில் போய் ரொம்ப டேர்ன் ஆயிருக்கு டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஃபீல் ஆஃப் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் வாங்க ஃபீல் ஆஃப் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணிக்கணும் கிளென்சிங்காக நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பயோடிக்ல பயோ பப்பாயா ஃபேஸ் வாஷ் தான் நான் எடுத்திருக்கேன் ஃபேஸ் வந்துட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு தேவையான அளவு ஃபேஸ் வாஷ் எடுத்து நான் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சர்க்கிள் மோஷனில் கீழேருந்து மேலே நோக்கி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மசாஜ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளோட போசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா இந்த சர்க்கிள் மோஷனில் கீழேந்து மேல் நோக்கி இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட போஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் நம்மளோட ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம கிளென்சிங் ஃபேஸை பண்ணிக்கலாம் நல்லா சர்க்கிள் மோஷனில் நல்லா நான் மசாஜ் கொடுத்து கிளென்சிங் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு காட்டன் டவல்ல நல்லா இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி தொடங்க பிடிச்சி நீங்கள் ஃபேஸில் இழுத்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அதுக்கப்புறமா நான் பவுலில் எடுத்து வச்சுருந்த ஃபில் ஆஃப் மாஸ்கோட அந்த ஜெல்லை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடில் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு டிப்பு நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து அழகாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க பார்த்து கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணணும் நம்ம ஐப்ரோஸில் ஐக்கு கீழே அதிலலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது கரெக்டாக பாருங்கள் அந்த ஐப்ரோஸ்லேயும் ஐக்கு கீழே இருக்க இடத்துல நான் அப்ளை பண்ணலை ஃபுல்லாக இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன் ஃபீல் ஆஃப் மாஸ்க் அந்த ஜெல் வந்து காயிறதுக்கு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு ட்ரான்ஸ்பெரண்டாக தெரியும் அப்போ வந்து நமக்கு அது காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஐ ப்ரோலையும் ஐ கீழேயும் கண்டிப்பாக வந்து நம்ம ஜெல் வந்து அப்ளை பண்ணக்கூடாது தேர்ட்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட்டாக ஃபேஸ் தெரியுது இந்த மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஜெல் வந்துட்டு உறிஞ்சி வந்துடும் நம்ம ஏன் வந்து ஐப்ரோலையும் ஐக்கு கீழே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸில் இருக்க முடி எல்லாமே சில ஃபீல் ஆஃப் மாஸ்கில் வரும் ஆனால் ஹிமாலயா ஆரஞ்சு ஃபீல் ஆஃப் மாஸ்கில் வந்துட்டு அந்த மாதிரி ஹேர் ரிமூவ் ஆகாது இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ஐப்ரோலையும் ஐக்கு கீழேயும் கண்டிப்பாக வந்து இந்த ஜெல் வந்து அப்ளை பண்ணக்கூடாது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க வலிக்காது ஏன்னா நல்லா இருக்கும் ஹிமாலயா ப்ராடக்ட்டு நான் மோஸ்ட்லி நிறையா தடவை இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க டேர்ன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வீக்லி டூ டைம்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இந்த ஃபீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் மெதுவாக நீங்கள் இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இன்னும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா டேரெக்டாக எடுத்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடாதீங்க கையில் லைட்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த ஃபீல் ஆஃப் மாஸ்க் ஒத்துக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நான் ஃபுல்லாகவே இதை வந்து பீல் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தப்படா காட்டன் டவரில் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கிறேன் ப்ளீஸ் கிளாத்தில் ஃபேஸை வந்து அப்படியே இழுத்து இழுத்து பண்ணிடாதீங்க ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அதனால இந்த மாதிரி கிளாத் வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு டேர்ன் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு முன்னாடிந்ததுக்கும் இப்போவும் ஸ்கின் வந்து மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து போசஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணோம் அதுக்காக டோனிங் எடுத்து நம்ம அப்படியே ஃபேஸில் டேப் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி டேப் பண்ணும்போது போசஸ் எல்லாமே டைட் ஆகும் டோனிங்கை எடுத்து அப்படியே வந்து மொழிகக்கூடாது இந்த மாதிரி டேப் பண்ணும் அதை டேப் பண்ணி ஒரு டென் செகண்டுக்கு அப்புறம் அது வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம ஃபேஸில் வந்து இப்போ நம்ம மாய்ச்சரைஸ் பண்ண போகிறோம் நான் மாய்ச்சரைசிங்க்காக நான் வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் அலோவேரா ஜெல் எடுத்து நான் ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டேன் இப்படி தான் நம்ம வந்து பீலாப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும் லிப்பையும் நம்ம மாய்ச்சரைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணணும் நான் வந்துட்டு ஹிமாலயாவில் டேர்ன் ரிமூவல் ஆரஞ்ச் ஃபீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் இருக்கேன் இது ரொம்ப நல்லாவே இருக்குது அதோட ரிசல்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்கின் எவ்வளோ டேர்ன் ஆயிருந்தது அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேர்ன் எல்லாம் எப்படி ரிமூவ் ஆகி இன்ஸ்டண்டாக ஒரு க்ளோ எப்படி கொடுத்துச்சுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சேஃபாக இதை நீங்கள் பண்ணுங்கள் ஐப்ரோவிலையும் ஐக்கு கீழேயும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்